புல் சாமை திணை பாசி பருப்பு நாலத்தையும் நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. ஒரு வானலில் கொள்ளு நல்லா வறுத்துக்கோங்க. சாமை திணை பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் இது எல்லாத்தையும் கொட்டி கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. குக்கரில் 3 டம்ளர் தண்ணி, 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. விசில் அடங்கினதையும் குக்கரை ஓப்பன் பண்ணி இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க.